அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாரைத்து வந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிகாரத்துக்கு செய்யக்கூடிய ஓமம் சமத்து குச்சிகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு உண்டான ஓமம் சமத்து குச்சிகள் வந்துப்பானால் எந்தெந்த குச்சிகள் எந்த தெய்வத்துக்கு பிடித்தமானதாக இருக்கும் என்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா துளசி, அதாவது துளசி இருக்கக்கூடிய சமித்துகள் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணுக்கு பிரீத்தமானது. அதுமே அத்தி சமித்துகள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு பிரீத்தமானது. நாயுருவி சமித்து என்பது புதனுக்குரிய பிரீத்தமானது. பலாமரம் சமித்து என்பது சந்திரனுக்கு பிரீத்தமானது. அரச மரம் சமித்து குருவுக்கு பிரீத்தமானது. வன்னி மரம் சமித்து சனிபவனுக்கு பிரீத்தமானது. அருகம்புல் சமைத்து வந்து விநாயகர் ராகுவுக்கு பிரீத்தமானது. மாமரம் சமைத்து வந்து போனால் சர்வ மங்களையும் சித்தியாகும். பால் உள்ள மரத்தின் சமித்துகள் வந்து வியாதி நாசினி சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு நாசினியாக வந்து பார்த்திங்கன்னா பால் உள்ள மரங்கள் சமித்துக்கள் வச்சு நம்ம ஹோமம் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உண்டாகும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து போனால் தாமரை புஷ்பம் சமைத்துகள் வந்து போனால் லட்சுமிக்கும் சரஸ்வதிக்கு பிரீத்தமானது. மாதுளை பழம் மரம் அழகான வடிவம் உள்ள வசீகரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொடுக்கும். சமைத்து குச்சிகளுக்கு பலனும் அத்தி குச்சி மகப்பெரு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திக்கொடுப்பது. நாய்வு குச்சி சொல்லக்கூடியது மகாலட்சுமி கடாட்சியம். இறுக்கங்குச்சி வந்து எதிரிகளை இல்லாத நிலையில், அரசங்குச்சி வந்து போனால் அரசாங்க நன்மையும், கருவேலாம் அதாவது கருங்காலி கட்டை ஏவல் பெயில் சூனியம் அகலும். வன்னிமர குச்சி வந்து பார்த்தீங்கன்னா கிரக கோளாறுகளை நீங்கிவிடும். பூரசங்குச்சி குழந்தைகள் கல்வி வளர்ச்சிக்கும், வில்வம் குச்சி வந்து செல்வம் சேர்றதுக்கும், அருகம்புல் குச்சி வந்து விசேஷம் நீங்கும். அதாவது திருமணம் நடக்காதவங்க, ஏதாவது வீடு கட்ட முடியாதவங்க, அதுக்கப்புறம் குழந்தை பாக்கி இல்லாதவங்க, இவங்க எல்லாமே வந்து போனால் அருகம்புல்லால் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமாளுக்கும் ராகுக்கும் அந்த குச்சியை வச்சு நம்ம இது பண்ணோம்னா சகல விஷ தோஷங்களை நீக்கி நமக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகும் சொல்லப்படுது. ஆலங்குச்சி வந்து போனால் புகழை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தும். அதுக்கெல்லாம் நொச்சி குச்சி என்பது பார்த்தா காரியத்தடை விலகும். எந்த ஒரு காரியத்தடை இருந்தாலும் அதை நொச்சி குச்சியை வச்சு நம்ம ஹோமம் பண்ணோம்னா அது விலகக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகும். அதுக்கப்புறம் வில்வம் அதுக்காக குச்சி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு அதாவது வில்வத்தால் வந்துட்டோம்னா வம்ச விருத்தி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயல் ராஜயோகம் கிட்டும். வில்லா பழம் ஹோமத்தில் அப்படின்னா சக்தி செல்வாக்கையும் பெறலாம். சிவசக்தி சம்பவமான சண்டி ஹோமம் போன்ற யாகங்களை வில்வ சமித்துகளை பயன்படுத்தலாம், பலன் நின்றவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துளசி வந்து பார்த்து குச்சி ஹோமம் செய்தால் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண கைக்குடி நடைபெறும் என்பது காரிய கைக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. அக்கா வந்து சோம வள்ளி குச்சி, அதாவது சோம வள்ளி கொடி என்பது வந்து போனால் கொடிய விஷங்களையும் கொடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடவங்களுக்கு இந்த வந்து சோமவல்லி குச்சியை வந்து நம்ம வந்து ஹோமத்தில் போட்டோம்னா சகல விதமான சம்பத்துகளும் நமக்கு வந்து அடையும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் சோமத்துக்கு நீஞ்சா அந்த ஹோமம் செய்த சகல நோய்களுக்கு நீங்கி தேகங்கள் அமிர்தம் உண்டாகி அதாவது முகமே ஒரு பிரம்மக்ஷோதமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பலாசு குச்சி வந்து போனால் சந்திர கிரக சமித்தாகும். இதனால் சந்திரனுக்கு திருப்தியாக பலசு அதில் வந்து போனால் புஸ்தத்தால் எல்லா இஷ்ட காரியங்களையும் பலசு லட்சியங்களையும் ஞான விருத்தியும் சிறந்த புத்தியும் பெறலாம் என்று சொல்லி வச்சுருக்கேன். இப்படி ஒவ்வொரு குச்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான, அதாவது ஒரு குச்சி நம்ம சொல்லுவோம் ஆனால் அது சகல விதமான பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆள் குச்சி சொல்லக்கூடியது மிருச்ச ஹோமத்தை நம்ம பண்ணோம்னா ஆள் குச்சின்னா அரச குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மிருச்ச ஹோமம் பண்ணால் முக்கியமான கடன் பிரச்சனை
வம்பு வழக்குகள் இனிமேல் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு வந்து போனால் பொங்க மரம் குச்சி என் சமைத்ததையும் வெற்றி தரும். அதுக்காக இலந்தை இந்த சமைத்ததையும் ஹோமம் செய்தால் குடும்பம் இனிதே வாழ இனிய வழியை உண்டாகும் சொல்லி வச்சுருக்காங்க. தேவதாறு இந்த சமைத்தையும் ஹோமம் செய்தால் சகல தெய்வங்களும் வேண்டிய வரங்களை கொடுப்பார்கள். அதுக்காக வந்து வல்லாரை கொடி இதை அழுத்தி செய்தால் கல்வி சிறப்பாக வரும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், சரஸ்வதி கடாட்சியும் ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்காக சந்தன மரம் சமைத்து இந்த சமைத்ததால் ஹோமம் செய்தால் மூதேவி முதலிய சகல பீடைகளையும் விலக்கி லட்சுமி கடாட்சி ஏற்பட்டு சகல சமத்துடன் வாழ்வாக என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேங்கை மரம் இது சமைத்ததையும் ஹோமம் செய்தால் பில்லி சூன்யம் ஏவல் பிசாசு பயம் உரியும் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலம்பூ இந்த சமைத்ததையும் ஹோமம் செய்தால் சகல துன்பங்களும் நிமித்தி அறிந்து சிக்கல்கள் அனைத்தும் தீரும், மன அமைதி பெறும். பூவரசு இந்த சமைத்து பூலோக அரச மரம் என்று வழங்கப்படுகிறது. அரசு சமைத்து இல்லாத குறையே இந்த சமைத்து அரசு சமைத்ததாக செய்யப்படும். ஹோமத்தின் தரும் பலன் இதற்கு உண்டு. ஆக நவதானியங்கள் அந்தந்த கிரகத்துக்குரிய நவதானிகளில் நவகிரக ஹோமத்தை செய்தால் கிரக தோஷங்கள் விலகும், சூட்சம் நிலவும். மஞ்சள் முழு மஞ்சளாக ஸ்ரீ வித்யா ஹோமங்களுக்கு சிறந்தது, சகல வியாதிகள் நீங்கும், அதோடு கல்வி செல்வங்கள் தரும் என்று சொல்லி வச்சுருக்காங்க நம் முன்னோர்கள். என்ன நேர்களே, இந்த சமத்து குச்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு ஹோமத்தை பண்ணால் சகல விதமான செல்வங்களும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குது. மீண்டும் இதன ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறதை உங்களிடம் விடைபெறுவது அண்ணாவிலிருந்து ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.